சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். தேதீப்யமர்த்தௌகம் தேசிகோப்தௌ திதிருக்ஷதே தேயாதனுக்ரஹம் மஹ்யம் தேசிகோ வீரராகவஹ. தேசிக சூக்திகளிலே ஜுவலித்து கொண்டு பிரகாசிக்கிற அர்த்த வெள்ளத்தை காட்ட விரும்புகிற அடியேனுக்கு மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் என்கிற குரு அனுகிரகம் பண்ணட்டும் என்று இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். நாலு பாதத்திலும் தே என்று ஆரம்பிக்கிறது. தேதீப்யமானம், தேசிகர், தேயாத் முதலிய பதங்களாலே பிறகு ஹயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ பெருமாளின் அருள் அலைகளுக்கு வசப்பட்ட கடாட்சங்கள் அடியேனுக்கு கேட்பவர்களின் காதுகளில் அமிர்தத்தை பாய்ச்சுகிற பேச்சை கொடுக்கட்டும் என்று சுவாமி தேசிகனின் பிரார்த்தனையை இப்பொழுது அடியேனுடைய பிரார்த்தனையாக அனுசந்திக்கிறேன். மும்மணி கோவையிலே முதல் பாசுரத்திலே லக்ஷ்மி என்கிற பெரிய பிராட்டிக்கு ஐந்து அடைமொழிகளை இடுகிறார் விசேஷணங்கள். அருளெனும் சீர்வோர் அறிவையானதன என்ற வரியில் ஒரு விசேஷணம். இருள் சகதமக்கோரின் ஒளி விளக்காய் என்கிற வரியில் இன்னொரு விசேஷணம், இரண்டாவது விசேஷணம். மணிவரையன்ன நின் திருவுருவில் அணிசாராக தலங்களாக இலங்கி என்று அப்படி இலங்குபவள் என்பது அவளை பற்றிய மூணாவது விசேஷணம். நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடனுன்னோடு அவதரித்தருள்பவள் என்பது நாலாவது விசேஷணம். பிறகு வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து என்று தொடங்கி நின்னுடன் சேர்ந்து நிற்பாள் என்பது ஐந்தாவது. இதிலே இரண்டாவதை அனுபவித்தோம் போன வாரத்திலே. இருள் சகவெமக்கோரின் ஒளி விளக்காய் என்பதை, இருள் சக என்பதற்கு ஆறு தாத்பரியங்களை பார்த்தோம். ஓர் இன்னொளி விளக்காய் என்ற தொடரில் ஓர் என்பதில் நாலு, இன் என்பதில் நாலு, ஒளிவிளக்கு என்றதிலும் நாலு என்று மொத்தம் பன்னெண்டு கருத்துகளை காட்டும் நோக்கத்தோடு ஆரம்பித்தோம். ஓர் என்பதற்கு ஒப்பற்ற விலட்சணமான என்ற அர்த்தப்படி பார்த்தால் நாலு வைலட்சண்யங்களாக அது மற்றெந்த விளக்குக்கும் இல்லாத நாலு தனிச்சிறப்புகளாக நந்தா விளக்கு அகவிருட்டுள்பட ஆறு இருட்டுகளையும் தொலைக்கும் விளக்கு, தானே தனக்கு எண்ணெய் குத்தி கொள்ளும் விளக்கு, எங்கும் பறந்து நின்ற விளக்கு என்று நாலு விசேஷங்களை பார்த்தோம். இன் என்பதற்கு அர்த்தமாக மங்களமான விளக்கு, மாசுபடியாத விளக்கு, குளிர்ந்த விளக்கு,
அனுகூலமான விளக்கு என்று நாலு கருத்துகளை பார்த்தோம். இன்றைக்கு ஒளி விளக்காய் மணிவரையன்னின் திருவுருவில் என்பதை பார்க்க போகிறோம். ஒளி விளக்கு என்ற பதத்தாலே அதிக சுடருள்ள விளக்கு, எல்லா உண்மைகளையும் கண்ணுக்கு தெரியாத உண்மைகளை எல்லாம் கூட காட்டக்கூடிய விளக்கு, நாலா பக்கத்திலும் இருட்டை தொலைத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் விளக்கு, விளக்கின் ஒளியான விளக்கு என்று நாலு அர்த்தங்களை சொல்ல வேண்டும். முதல் இரண்டை போன வாரம் பார்த்தோம், இப்போது மற்ற இரண்டும். ஒளி விளக்கு என்பதற்கு மூன்றாவது கருத்து, சில விளக்குகள் முன்னே நகரும் போது பின்னே இருட்டு சூழ்ந்து கொள்ளும். விளக்குக்கு திரை போல பின்பக்கத்தில் மறைப்பு இருக்க கூடும். ஆனால் இந்த தாயார் என்கிற விளக்கு நாலா பக்கத்திலும் ஒளி பாய்ச்சுவதாலே இது வெள்ள விளக்கு, எந்த பக்கத்திலும் இருட்டிருக்காது. ஆபிமுக்கியம் மாத்திரத்தாலே இருட்டை நீக்கிவிடும். ஆபிமுக்கியம் என்றால் முன்னிலை, விலகி ஓடாமல் நேர் நிற்றல், அருகில் நிற்றல். அபிமுக பாவ சம்பதி என்பார் இதை தயாசதகத்தில் சுவாமி தேசிகன். முன்பக்கமோ பின்பக்கமோ பக்கவாட்டிலோ சமீபத்தில் வந்தால் போதும், நாம் இவ்வளவு பண்ணினால் போதும் நம் இருட்டு தொலைவதற்கு, கோரமான இருள் மாய்வதற்கு கடோர தபசுகள் எல்லாம் பண்ண வேண்டாம். பெரிய பிராட்டியாருக்கு அபிமுகராக இருந்தால் மட்டுமே போதும், பெரிய பிராட்டியாருடைய சாமீபியம் மாத்திரமே போதும். விளக்கு திருஷ்டாந்தத்தாலே கிடைக்கிற இன்னொரு நீதி இது. இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு விருத்தாந்தத்தை பார்ப்போம். ஒரு சின்ன வர்ணனை காளிதாசனுடைய கிரந்தத்திலே காளிதாசன் சொல்கிறான். ரகுவம்சத்திலே, ரகுவம்சம் என்பது பஞ்ச மகா காவியங்களிலே முதலானது. அதிலே இந்துமதி ஸ்வயம்வர நிகழ்ச்சி, அதை வர்ணிக்கும் போது ஒரு ஸ்லோகம். இந்துமதி யார்? ஒரு பெரிய ராஜகுமாரி. ராமபிரானுடைய தகப்பனார் இருக்கிறாரே தசரதர், அந்த தசரதனுக்கு தாயாரானவள் அவள். அஜன் என்கிற மகாராஜனை மணந்து கொண்டவள், அஜராஜனை தன்மணாளனாக ஸ்வயம்வரித்தலே வரித்து கொண்டவள். அந்த காலத்தில் ராஜகுமாரிகள் தங்கள் கணவரை ஸ்வயம்வரம் என்கிற நிகழ்ச்சியிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவார்கள். இந்துமதி ஸ்வயம்வரத்திற்கு நிறைய ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள், அதை வர்ணிக்கிறான் காளிதாசன். சஞ்சாரிணி தீபசிகே வாத்ரௌ நரேந்திர மார்க்கைவேதே விவரண்ண பாவம் சசபூமி பாலஹ. ரகுவம்சத்திலே ஆறாவது சர்க்கத்திலே இந்த கட்டம். நானா தேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் ராஜகுமாரர்கள், ஸ்வயம்வர மண்டபத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்துமதி எந்த பாக்யசாலியை தன் கணவனாக வரிக்கப் போகிறாளோ என்று ஆவலுடனும் எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் அவளையே நோக்கிக்கொண்டு அவளது மனசை கவர்வதற்காக துடித்து கொண்டு அவளது பார்வைக்காகவே ஏங்கிக் கொண்டு
கண்ணும் கருத்துமாக காத்திருக்கிறார்கள் ராஜகுமாரர்கள். அந்த அண்ணன் அடையாள் சபையிலே எந்தெந்த அரசகுமாரனை வரிக்காமல் தாண்டி போனாளோ அவன் ஒவ்வொருவனும் வாழ்க்கையே வெறுத்தவன் போல, எல்லாம் பறி கொடுத்தவன் போல, மூதேவியிடம் ஆட்டிக்கொண்டவன் போல, ராஜ்யத்தை இழந்தவன் போல, ஒதுக்கப்பட்டவன் போல, முகம் கருத்து, பொலிவிழந்து, உற்சாகம் குன்றி விரக்தி கொண்டவனாக ஆனான். மற்றவர்களோ அதற்கு மாறாக தன்னை இந்துமதி இனியும் வரிக்க கூடும் என்கிற நம்பிக்கை கொண்டவர்களாய் முகப்பொலிவுடனும் நிமிர்ந்த தன்னுடனும் உவகை உற்சாகத்துடனும் பிரகாசித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்துமதிக்கு பின்னால் உள்ளவர்கள் இருண்டு போனார்கள், முன்னால் உள்ளவர்கள் ஒளிர்ந்து போனார்கள். இதற்கு பொருத்தமாக காளிதாசன் சொல்லுகிற உபமை இப்பொழுது உபமா காளிதாசஸ்யா என்று பிரசித்தி. காளிதாசன் நல்ல உபமானங்களை சொல்லுவதிலே வல்லவன். அவன் என்ன சொல்கிறான்? ஒரு விளக்கானது நகர்ந்து செல்லும் போது அதன் பின்பக்கம் இருட்டு சூழ்ந்து கொள்ளும், அதன் முன்பக்கம் வெளிச்சம் அதிகமாகும். இந்த திருஷ்டாந்தம் இந்துமதி ஸ்வயம்வரத்தில் கொடுக்கப்படுகிறது. தீபசிகா என்கிற திருஷ்டாந்தம். சஞ்சாரிணி தீபசிகே வராத்திரௌ, இந்துமதி தீப ஜுவாலை போல இருந்தாள். அவள் ஒரு இடத்தை விட்டு தாண்டி போன பிறகு அந்த இடத்தில் இருட்டு சூழ்ந்து கொண்டது. ஆனால் இந்த திருஷ்டாந்தம் லக்ஷ்மி விஷயத்திலே முழுதாக ஒத்து வராது. லக்ஷ்மிக்கும் இங்கே விளக்கு திருஷ்டாந்தம் சொன்னார். ஆனால் லக்ஷ்மி தனக்கு முன்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி யாருக்கெல்லாம் பிராதிகூல்யம் இல்லையோ, யார் யாரெல்லாம் தன்னை ஏதேனும் ஒரு பக்கத்தில் அணுகினார்களோ, சமீபத்தில் கைகூப்பிக் கொண்டு வந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் இருட்டை போக்கடிப்பவள் லக்ஷ்மி. அதனாலே மற்ற விளக்குகளுக்கு இல்லாமல் இவளுக்கு தனியாக ஓர் இன் ஒளி விளக்கு என்று பதமிடுகிறார். ஒளி விளக்கு என்பதற்கு அடுத்ததாக நாலாவது கருத்து, பெருமாள் என்கிற விளக்குக்கு ஒளியாக இருந்து விளங்குபவள் விளக்குபவள் தாயார். இதனால் அவள் ஒளி விளக்கு, ஒளிய விளக்கு. இதை விளக்குகிற ஸ்லோகம் ஒன்று சரணாகதி தீபிகை என்கிற ஸ்தோத்திரத்திலிருந்து. இந்த ஸ்தோத்திரம் தேசிக ஸ்தோத்திர மாலையில் இருப்பது. திருத்தன்கா என்கிற தீப பிரகாசக்ஷேத்திரத்தில் தீப பிரகாசன் விஷயமானது சரணாகதி தத்துவத்தையும் விளக்குவது. தீபஸ்துவமேவ ஜடதாம் தயிதா ருசிஸ்தே தீர்க்கம் தம பிரதிநிவர்த்தியமிதம் யுவாப்யாம் என்று ஒரு பாதி ஸ்லோகம் அதிலே. இதனுடைய அர்த்தம், விளக்கொளி பெருமாளே, நீர் உலகங்களுக்கு விளக்கானவர். உம் தயிதையான பிராட்டி விளக்கின் ஒளியானவள். உங்கள் இருவராலும் சேர்ந்து தொலைக்கப்பட வேண்டிய இருட்டு தீர்க்கதமத் எனப்படும் காரிருள் என்று இந்த பாதிக்கு அர்த்தம். இதன்படி பார்த்தால் தாயார் ஒளியானவள், பெருமாள் விளக்கானவர், இரண்டு பேரும் சேர்ந்து ஒளி விளக்காகி
அதன் மூலமாக தாயார் பெருமாளுடன் சேர்ந்து ஒளி விளக்காகி இருள் செய்கிறாள் என்ற நாலாவது கருத்து கிடைக்கிறது. ஒளி விளக்கு என்பதற்கு மகத்யா பிரபயா, சூரிய கோட்டி சமப்பிரபா என்றெல்லாம் சொன்னபடி அதிகமான ஒளி கொண்ட விளக்கு என்பது முதல் அர்த்தம். ஒளி விளக்கு என்பதற்கு நம் கண்ணுக்கு புலனாக கூடிய வஸ்துக்களை மட்டுமில்லாமல் மனசுக்கும் மூளைக்கும் மட்டும் நேரடியாக புலனாக கூடிய எத்தனையோ உண்மைகளையும் காட்டக்கூடிய ஒளி விளக்கு என்பது இரண்டாவது தாத்பரியம். தன் முன்பக்கத்தில் மட்டுமில்லாமல் எல்லா பக்கங்களிலும் ஒளி பாய்ச்சுகிற விளக்கு என்று மூன்றாவது தாத்பரியம். ஒளியும் விளக்குமாக இணைந்து செயல்படுகிற ஒளி விளக்கு என்று நாலாவது தாத்பரியம். இன்னொளி விளக்காய் என்பதற்கு இந்த உட்கருத்துகள் இருக்கின்றன. அடுத்த வரி மணிவரையன்னின் திருவுருவில் என்பது. ஒரு விளக்கினுடைய செயல்பாடு காரிய சாமர்த்தியம் அதை வைக்கிற இடத்துக்கேத்த மாதிரி மாறுபடும். இதை தமிழ் பழமொழி ஒன்று இப்படி சொல்லும், குன்றிலிட்ட விளக்கும் குடத்திலிட்ட விளக்கும் என்று சொல்லி காட்டும். முதல் வகை விளக்கு குன்றின் மேலோ உயர்ந்த இடத்திலே விளக்கு தூண் என்கிற தீப ஸ்தம்பத்தின் மேலோ ஏற்றி வைத்த விளக்கு மிகவும் அதிகமாக பட்டுக்கும் பயன்படும். இன்னொன்று இரண்டாவது வகை விளக்கு குடத்துக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்ட விளக்கு. அது ஒளி மிக்கிருந்தால் கூட வெளியாருக்கு பயன்படாமல் ஒழியும். இதனால்தான் பெரியாழ்வாரும் தன்னுடைய ஒரு பாசிரத்திலே மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனே என்கிறார். மேல் உயரத்திலே இருந்த விளக்காம். சரி, இப்பொழுது மும்மணி கோவிலே இருக்கிற விளக்கு இருக்கிறதே, லக்ஷ்மி என்கிற விளக்கு, அருள் என்பது அறிவையானதோ என்று வந்து இருள் சக எமக்கு இன்னொளி விளக்காக இருக்கிற இந்த பிராட்டி என்கிற விளக்கு எங்கே இருக்கிறது? குன்றில் இருக்கிறதா குடத்தில் இருக்கிறதா என்றால் பதில் சொல்கிறார் மணிவரையன்னின் திருவுருவில் என்று. இதிலே வரை என்ற வார்த்தைக்கு மலை குன்றம் என்று அர்த்தம். பெருமாளின் திருமேனியிலே லக்ஷ்மி என்கிற தீபம் இருக்கிறது. வரை என்ற பதத்துக்கு இரட்டை பொருள் உண்டு. மலை என்பது பழங்காலத்திலே மிகவும் பிரசித்தமான அர்த்தம். ஆழ்வார்கள் எத்தனையோ முறை வரை என்பதை இந்த அர்த்தத்தில் கையாண்டிருக்கிறார்கள். நாமே கூட 10-12 அருளி செயல் சூக்திகளை பார்க்க போகிறோம். வரை என்பதற்கு அதுவரை இதுவரை பரியந்தம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. வரை என்ற சொல்லினுடைய இரட்டை பொருளிலே வேடிக்கை பண்ண வேண்டும் என்றால் இதோ ஒரு உதாரணம். கடலின் அடிவரை மந்தரம் என்கிற வரை சென்றது, அதை தாங்குபவரை கூர்மமூர்த்தியை நான் சேவிக்கிறேன். இங்கு வரை என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. பெருமாளின் திருமேனியிலே லக்ஷ்மி என்கிற தீபம் இருக்கிறது. அது பெருமாளின் திருமேனி மணி வரை, மணி குன்று போல இருக்கிறது பகவத் விக்கிரகம். அதிலே திருமார்பிலே லக்ஷ்மி அமர்ந்திருக்கிறாள்.
ஆகையால் அவளுடைய பிரகாசம் பல பேருக்கும் பயன்படுகிற பிரகாசமாக இருக்கிறது என்பது கருத்து. பகவானுடைய திருவுருவத்தை மணிவரை போன்றது என்கிறார். மணிவரை அன்ன போன்ற என்று அர்த்தம். மணிவரை என்றால் ரத்தன பர்வதம். வடிவத்துக்கு உவமையாக மணிக்குன்றை கூறுவதிலே நிறைய உட்கருத்துகள் அடங்கியுள்ளன. சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாஷ்யம் என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துக்கு பாஷ்யம். அதிலே அந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே ஒரு வார்த்தை வருகிறது, புராண ரத்னம் என்று. சந்தோஷன் நிரமிமீத புராண ரத்னம் என்று அந்த இடத்திலே ரத்னம் என்பதற்கு பாஷ்யம் எழுதும் பொழுது சுவாமி தேசிகன் சொல்லுகிற ஸ்லோகம் இது. பாஷ்யத்தின் நடுவிலேயும் சில காரிகா ஸ்லோகங்களை இட்டிருக்கிறார் தேசிகன். ரத்னத்துக்கு 10 குணங்கள் இருக்கும் என்கிறார் இதிலே. அத்ர ஆசம் மானதம் ரத்னம் ஸ்திரம் போக்யம் பிரகாசகம் மகார்க்கம் மங்களம் மான்யம் சுரக்ஷம் சுக்ரஹம் ரிணா என்று ஸ்லோகம். இதிலே 10 விசேஷணங்கள் ரத்னத்துக்கு. அத்ராசம் மானதம் ஸ்திரம் போக்யம் பிரகாசகம் மகார்க்கம் மங்களம் மான்யம் சுரக்ஷம் சுக்ரஹம் என்று 10. தமிழில் சொன்னால் தோஷமில்லாமை, பெருமை தருவது, நிலைப்பாடு, மகிழ்ச்சி தருவது, பிரகாசம், விலைமதிப்பு, மங்களம், பெருமை குறித்தானமை, எளிதில் காக்கக்கூடியமை, ஜனங்களுக்கு நன்றாக கிட்டுதல் என்று 10 பண்புகள். இவற்றை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். இங்கேயும் ரத்னத்துக்கும் பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கும் இந்த 10 குணங்களும் இருப்பதை அனுபவிப்போம். முதலாவது அத்ராசம் என்பது. திராசம் என்கிற தோஷம் உள்ள சில வைர கற்கள் உண்டு. அந்த மாதிரி கற்களை மணி என்று சொல்லவே கூடாது. திராசம் இல்லாததுதான் மணி. மணிகளிலே 9 வகை: வைரம், வைடூரியம், மரதகம், கோமேதகம், முத்து, பவழம், நீலம், புஷ்பராகம், மாணிக்கம் என்று 9 மணிகள். இவற்றிலே திராசம் இல்லாதவை பற்றி சுவாமி தேசிகன் அடிக்கடி பேசுவதுண்டு. வேறொரு ஸ்லோகம் சுபாஷித நீதியில் இருக்கிறது. திராசஹீனா சுமணய என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்திலே சான்றோர்களுக்கும் மணிகளுக்கும் முழு ஸ்லேடை இருக்கிறது. அந்த முழு ஸ்லோகம் இப்போது தேவையில்லை. நல்ல மணிகளுக்கு திராசம் கிடையாது என்பது மட்டும் இப்பொழுது போறும். அதுபோல பகவானின் திருவுருவத்துக்கும் திராசம் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது. பகவானின் திருவுருவத்தை பற்றி, திருவடிவத்தை பற்றி சரணாகதி கத்தியத்திலே, ஸ்ரீபாஷ்யகாரரின் கத்தியத்ரயத்திலே முதலாவதிலே பிருஹத் கத்தியம் என்று சொல்லப்படுகிற கிரந்தத்திலே இந்த சூர்ணிகை அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதத சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஜானானந்தைக ஸ்வரூப ஸ்வாபிமதானுரூபைக ரூப அசிந்த்ய திவ்ய அற்புத நித்ய நிரவத்ய நிரதிசய உஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்த்ய சௌகுமாரிய
லாவண்ய யௌவனாத்யனந்த குணநிதி திவ்ய ரூபா என்று. இதிலே பகவானுடைய திவ்ய ரூபம் வர்ணிக்கப்படுகிறது. அதுதான் இங்கு கூறிய நின் திரு உருவில் என்றது. இந்த வர்ணனையிலே பாஷ்யக்காரர் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார் அகிலஹேய பிரத்யனீக என்று. அதிலே அப்ராசம் என்று கூறிய தோஷமின்மை அடங்கிவிட்டது. இது ரத்னத்துக்கும் விக்கிரகத்துக்கும் முதல் சாமியம். இந்த மாதிரி 10 சாமியங்களை அனுபவிக்க சொல்கிறார் தேசிகன். இரண்டாவது மானதம் என்றது, பெருமை பயத்தல், கௌரவம் கொடுத்தல். ரத்தனமானது எப்படியானால் தன் உடமையாளனுக்கு பெருமை சேர்க்குமோ, அதே போல பகவானின் வடிவமும் தன்னை தொழுவார்க்கு பெருமை சேர்க்கும். நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே என்று தேசிக பிரபந்தத்திலேயே பின்னாலே பார்க்க போகிறோம். சௌனக மகர்ஷியினுடைய ஸ்லோகம் ஒன்று, சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோஹ பிரசன்னவதனே க்ஷணாம் க்ருத்வாத்மனப்ரீதிகரீம் சுவர்ணரஜதாதிபிஹி தாமர்ச்சயேத் தாம் ப்ரணமேத் தாம் யஜேத் தாம் விசிந்தயேத் விஷத்யபாஸ்தோஷஸ்து தாமேவ ப்ரஹ்மரூபிணி என்று இரண்டு ஸ்லோகங்கள் விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்திலே. ஸ்லோகங்களின் அர்த்தம் என்னவென்றால், தங்கம் வெள்ளி முதலிய உயர்ந்த உலோகங்களாலே அழகிய பிம்பத்தை அமைத்து தெளிந்த திருமுகமும் திருக்கண்களும் கொண்டதாய் தனக்கு பிரீதியை உண்டு பண்ணக்கூடிய வகையிலே எம்பெருமானுடைய ஒரு விக்கிரகத்தை வடித்தெடுத்து கொண்டு அதை அர்ச்சித்து வேண்டும், அதை வணங்க வேண்டும், அதை ஆராதிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் தோஷங்களெல்லாம் நீங்கி பரமபுருஷனையே சேர்கிறான் மனுஷ்யன் என்று அர்த்தம். இதிலிருந்து என்ன தெரிகிறது, தோஷ நிவாரணத்திலே ஆரம்பித்து பரமபத பிராப்தி வரையிலான பல பெருமைகளை தரக்கூடியது திவ்ய மங்கள விக்கிரகம் என்பது மானதம் என்று கூறிய இரண்டாவது சாமியம். இது கௌரவம் தருவது. மூன்றாவது ஸ்திரம் என்ற பதத்தால் சொன்னது, ரூபாய் நோட்டுகள் மக்கி போகலாம், கிழிந்து போகலாம், தானியங்கள் காய்கறிகள் அழுகி போகலாம், அவ்வாறெல்லாம் வீணாகாமல் ஸ்திரமாக இருப்பது ரத்தனம் என்பது. பகவானுடைய விக்கிரகமும் ஸ்திரமானது. சாஸ்திரீய ரீதியிலே பிரதிஷ்டை பண்ணி ஆவாகனம் பண்ணி பகவத் சாநித்தியத்தை ஏற்படுத்தி கொண்டால் நெடுநாளைக்கு அந்த சாநித்தியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஸ்திரமானது என்பது மூன்றாவது சாமியம். அத்ராசம் மானதம் ஸ்திரம் என்று மூன்று ஒப்புமைகளுக்கு பிறகு நாலாவது போத்யம் என்பது, மனத்துக்கினியது, மகிழ்ச்சி தருவது, ஆத்மனப்ரீதிகரீம் என்று ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே நாம் ஏற்கனவே வாசித்த ஸ்லோகத்திலே சொன்ன கருத்து இது. நிரந்தரம் நிர்விஷ்டத்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதமாபிரூப்யம்
என்று வரதராஜ பஞ்சாசத்திலே சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அந்த வரதராஜ பெருமாளுடைய அர்ச்சாமூர்த்தியினுடைய ஆபிரூபியம் இருக்கிறதே அழகு, அது அஸ்பிருஷ்ட சிந்தாபனாயிருக்கிறது, மனசுக்கு எட்டாததாயிருக்கிறது. அதை இந்த சுவாமி தேசிகன் நிர்வேஷம் பண்ணுகிறார், இன்புறுகிறார், அனுபவிக்கிறார், நிரந்தரமாக பண்ணுகிறார், இடைவிடாமல் அனுபவிக்கிறார். அதிகமான ஆனந்தத்தை அவருக்கு தருகிறது இந்த விக்கிரக சேவை. இதாலே போக்யம் என்ற நாலாவது ஒப்புமையும் ஆயிற்று ரத்னத்துக்கும் விக்கிரகத்துக்கும். ஐந்தாவதாக பிரகாசகம். ரத்னத்துக்கு இயல்பாக ஒளி உண்டு, அது அணையாத ஒளி. ரத்ன தீப பிரகாசே என்பார் இதை சுவாமி சுபாஷித நிதியிலே. அதே போல பகவானுடைய விக்கிரகமும் பிரகாசகம், அதனால்தான் அதற்கும் விளக்கு என்று பெயர். நமக்கு தெரியாதவற்றை தெரிய வைப்பது என்கிற அர்த்தத்திலும் அது பிரகாசகம். நம்முடைய கெட்ட புத்தியை நீக்குவது, விக்கிரகத்தை சேவித்தாலே போதும் நமக்கு அறிவு மலர்ந்து விடும். குவாசனா குபுத்திஷ்ட நாஸ்திகத்வம் லயம் விரஜேதே என்கிறது பிரமாண வசனம். இப்படி ஐந்து சாமியங்களை பார்த்தோம். ஆறாவதாக மகார்க்கம் என்பது ரத்தனத்துக்கு விலை மதிப்பு அதிகம். ஒரு சின்ன வைர கல்லுக்கு நகைக்கடையில் ஏகப்பட்ட விலை சொல்லுகிறான். அதே போல பகவத் விக்கிரகமும் விலை மதிப்பு மிக்கது. இப்போதெல்லாம் பிராச்சீன விக்கிரகங்கள் கொள்ளை விலைக்கு விலை போகின்றனவே, அதை சொல்லவில்லை. பிரதிஷ்டைக்கு பிறகு, ஆவாகனத்துக்கு அப்புறம் சாநித்தியம் வந்த பிறகு அதற்கு விலை மதிப்பே அளவிட முடியாதது. மகார்க்கமானது. ஏழாவதாக மங்களம். ரத்தனம் எப்படி ஒரு மங்கள வஸ்துவோ, அதே போல விக்கிரகமும் ஒரு மங்கள வஸ்து. திருவடிவத்துக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் என்றே பெயர், சுபாசிரயம் என்றே பரிபாஷை. சுப ஆசிரயம், அது மங்களத்துக்கு இருப்பிடம் என்று அர்த்தம். விக்கிரகாராதனம் நடைபெறுகிற இல்லங்களில் எல்லாம் மங்களம் கொழிக்கும். எட்டாவதாக மான்யம் என்பது பெருமை மிக்கது, பாராட்டுக்குரியது. ரத்தனமும் சரி விக்கிரகமும் சரி மான்யமானது. ஒன்பதாவது சுரக்ஷம் என்பது ரத்தனமாக வைத்துக் கொண்டால் காப்பாற்றுவது, மறைத்து வைப்பது, கூட்டை எடுத்துக்கொண்டு போவது, இதெல்லாம் சுலபம் கணம் குறைவாக இருப்பதாலே. அதே போல பகவானின் விக்கிரகமும் சுரக்ஷம். மந்திர ரூபியான பகவானையோ பஞ்சபூதாகாரனான பகவானையோ விட பகவத் விக்கிரகம் என்பது நமக்கு கர்ப்பகிரகத்திலே அல்லது கோவில் ஆழ்வாரிலே சுரக்ஷமாக இருக்கிறது. கடைசியாக பத்தாவது சாமியம் சுக்ஷம் என்பது ரத்தனத்தை சுலபமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. மதிப்பு அதிகமே தவிர கனம் அதிகம் கிடையாது. அதுபோல பகவானையும் விக்கிரக வடிவால்தான் மனசிலே கிரகிக்க முடிகிறது. மக்களாலே பகவானை கிரகிப்பதற்கு விக்கிரகம் இல்லாத திவ்யாத்மஸ்வரூபத்தை தியானிப்பது கஷ்டமாக இருக்கிறது.
விக்கிரகம்தான் சுக்கிரகமாக இருக்கிறது. இந்த பத்து காரணங்களாலே மணி போல திருவுருவம் என்று சொன்ன உவமை மிக பொருத்தம் உள்ளதாகிறது. மணிவரையன் திருவுருவில் என்பதில் மணி அண்ணனின் திருவுரு என்பதை இப்பொழுது பார்ப்போம். சுவாமி தேசிகன் ஆழ்வார் சூக்திகளை அனுபவிப்பதோடு மட்டுமில்லாமல் தன் பிரபந்தங்களிலும் அவற்றை பின்பற்றி கையாள்பவர். நிறைய ஆழ்வார்கள் மணிவரை போல பகவானுடைய திருமேனி என்று வர்ணித்திருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி தேசிகனும் மணிவரை என்ன நின்றிரு உருவில் என்கிறார். இதை விளக்குவதற்காக நாலு ஆழ்வார் பாசுரங்களை பார்ப்போம். முதலாவது திருமாலை என்னும் பிரபந்தத்திலே தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கட்சி நம்மே கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு என்ற தனியனை சொல்லிவிட்டு ஆரம்பிப்போம். அவருடைய பாசுரம் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் பொழுந்தே என்னும் என்பது. இதில் பச்சை என்பதற்கு மரதகம் என்கிற பச்சை மணி அர்த்தமாகும். பச்சை மாமலை என்பது மணிவரை என்பதற்கு மூலமான பதம். போல் மேனி என்பது அன்ன திருவுரு என்று மும்மணி கோவிகள் சொன்னதற்கு மூலமான பதம். பச்சை மாமலை போல் மேனி என்பதை தான் மணிவரை அன்ன திருவுரு என்று இங்கே சொல்கிறார். அரங்கமா நகருளானின் வடிவத்துக்கு அந்த ஆழ்வார் சொன்ன உவமையை தெய்வநாயகனின் வடிவத்துக்கு இங்கு தேசிகன் அருளியிருக்கிறார். அடுத்து இரண்டாவதான ஆழ்வார் பாசுரம் நம்மாழ்வாருடைய திருவாசிரியத்திலே. திகழ் பசும் சோதி மரகத குன்றம் கடலோன் கைமிசை கண்வது போல் என்று பாசுர வரிகள். திகழ் பசும் சோதி மரகத குன்றம். இங்கே மும்மணி கோவிலே மணி வரை மரகதம் என்பதற்கு பதில் மணி என்றும் குன்றம் என்பதற்கு பதில் வரை என்றும் போல் என்பதற்கு பதில் அண்ணா என்றும் மும்மணி கோவிலே சொற்களை மாற்றினாலும் அர்த்தத்தை மாற்றவில்லை. நம்மாழ்வார் பார்க்கடலானுக்கு கூறிய உவமையை தேசிகன் தெய்வநாயகனுக்கு கூறியிருக்கிறார். அடுத்து மூன்றாவதான ஆழ்வார் பாசுரம் மணிவரை என்ற இதே பதத்தாலே இதே உவமையை தருவது திருமங்கை மன்னனுடைய பெரிய திருமொழியிலே. இதோ அந்த பாசுரம். மையும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவையும் காயாவும் போன்றிருண்ட மெய்யானை மெய்யமலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கைய கண்டோமே. முதலாவதிலே திருவரங்கத்தான், இரண்டாவதிலே திருப்பார்க்கடலான், இந்த மூன்றாவது பாசுரத்திலே திருமையத்தான். திருமையம் என்று 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று. அவனுடைய மெய் இருக்கிறதே, மெய் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள், சரீரம் என்று ஒரு அர்த்தம், சத்தியம் என்று ஒரு அர்த்தம்.
திருமெய்யம் என்று சொல்லும் பொழுது அந்த மெய்க்கு சத்தியம் என்ற அர்த்தம். அவனுடைய மெய் இருக்கிறதே சரீரம் மெய்யத்தானின் மெய், அது மணிவரை போலவாம். மெய்ய மலையானின் மெய் மணிமலை போன்றதாம். கருங்கடல், மாமுகில், குவளை மலர், காயாமலர் என்பவை மற்ற நாலு உவமைகள் இந்த பாசுரத்தில். மொத்தம் காட்டிய ஐந்து உவமைகளில் இரண்டாவதான மணிவரை என்பதை மட்டும் மும்மணிக்கோவையின் இந்த வரியிலே எடுத்துக்கொண்டார் தேசிகன். மற்றவற்றை தேசிக பிரபந்தத்திலே பின்னர் காணப்போகிறோம். இதுவரை திருமாலை, திருவாசிரியம், பெரிய திருமொழி என மூன்று பிரபந்தங்களிலே பச்சை மாமலை, மரகதக்குன்றம், மணிவரை என்ற மூன்று சொற்களாலே ஒரே உவமை கூறப்பட்டதை பார்த்தோம். இப்பொழுது நாலாவது, அதை வேறொரு பிரபந்தத்திலிருந்து காட்டுவது தகும். திருவாய்மொழி: என்னுள் திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான். மணிவரை என்பதற்கு பதில் மணிக்குன்றம் என்ற பதம், அன்ன என்பதற்கு பதில் ஒத்து என்ற பதம், அர்த்தம் மாறவில்லை. இவ்வாறாக நாலு பிரபந்தங்களிலே ஒத்த கருத்தாக கூறியதை நாம் மும்மணிக்கோவை வரியிலும் பார்க்கிறோம். மணிமயமான ஒரு மலை போலே எம்பெருமானுடைய திருவடிவம் இருக்கிறது என்ற கருத்து இந்த ஐந்து பிரபந்தங்களுக்குமே பொதுவான கருத்து. இது இப்படி இருக்க கொஞ்சம் வித்தியாசப்படுகிற கருத்துகளும் உண்டு. என்ன வித்தியாசங்கள் என்றால், பெருமாளே மணிமலை, அவரது திருமேனி மணிமலை என்பது கிடக்கட்டும், அவரே மணிமலை என்று உவமை கூறிய இடங்களும் உண்டு. இன்னொரு வித்தியாச கருத்து என்னவென்றால், மணி என்றும் வரை என்றும் இரண்டு தனித்தனி உவமைகளாக காட்டியதும் உண்டு. தேசிகனுக்கும் முற்பட்ட பூர்வர்கள் இவ்விரண்டையும் எப்படி கூறுகிறார்கள் என்பதை முதலிலே பார்ப்போம். அதன் பிறகு அந்த வித்தியாசமான கருத்துக்களை கூட இதே மும்மணிக்கோவை வரியிலே தேசிகன் எப்படி வரவழைத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்வோம். முதலிலே ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே ஒரு ஸ்லோகம், சுவாமி தேசிகனே வேறொரு கிரந்தத்திலே மேற்கோளாக எடுக்கிற ஸ்லோகம் இது. ரத்ன பர்வதமாருஹ்ய யதா ரத்னம் நரோ முனே சத்வானுரூபமாதத்தே ததா கிருஷ்ணாத் மனோரதான். இந்த ஸ்லோகத்திலே ஆரம்பத்திலேயே ரத்ன பர்வதம் என்று இருக்கிறது, அதுதான் மும்மணிக்கோவையில் சொன்ன மணி வரை என்பது. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் ரத்னமயமான மலையிலே ஏறி தன் சக்திக்கு தக்கபடி ரத்தனங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறானோ, அதுபோல கிருஷ்ணனிடமிருந்து மனிதன் மனோரதங்களை தன் சக்திக்கேற்றபடி பெற்றுக்கொள்கிறான். அங்கே கிருஷ்ணனாலே என்னென்ன அபீஷ்ட சித்திகள் பண்ணித்தர முடியுமோ அத்தனையும் ஒரு மனிதனாலே தாங்கிக் கொள்ள முடியாது. அவனுக்கு தேவையான மனோரசங்களை மட்டும், அவனுடைய சக்திக்கு எட்டிய மனோரசங்களை மட்டும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ரத்ன பர்வதத்தில் இருக்கிற மொத்த ரத்தனத்தையும் ஒருவன் எடுத்துக்கொண்டு போக முடியாது, அவனுக்கு சக்தி இருக்காது. இந்த ஸ்லோகத்திலே மணிவரை என்பதற்கு நேரான சம்ஸ்கிருத பதம் ரத்ன பர்வதம் என்று இருந்தாலும், திருவுரு என்பதற்கு நேராக விக்கிரகம் என்றோ ரூபம் என்றோ பதத்தை காணோம். இதிலே ரத்ன பர்வதம் போலே கிருஷ்ணன், ரத்னத்தை வெட்டி எடுத்துக் கொள்வது போலே மனோரதங்களை நிறைவேற்றிக் கொள்வது. எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம் என்பது அவரவருடைய பலத்துக்கு தக்கபடியே அன்றி அங்கே வஸ்து தீர்ந்து விடுவதில்லை என்பது இரண்டிலுமே பொது.
சத்துவம் என்பதிலே ரெண்டு அர்த்தம் வைத்துக் கொண்டால் இன்னும் நயம் கூடும். திருஷ்டாந்தத்திலே பலம் என்கிற சத்துவம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு ரத்னத்தை மூட்டை கட்டி கொண்டு போகலாம். அதற்கு மேலும் பெரிய மூட்டையாக கட்டினால் எடுத்து செல்ல பலம் வேண்டாமா உடம்பிலே? அதனாலே சத்வானுரூபமாதத்தே கிருஷ்ணர் விஷயத்திலே வரச்ச மனுஷனுக்கு நல்ல பண்பு என்கிற சத்துவம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு மனோரச பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். அதிக சத்துவ குணசாலிகளுக்கு அதிக பிரயோஜனம் கிடைக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே கிருஷ்ணருக்கு ரத்ன பர்வதம் திருஷ்டாந்தமாச்சு. இதே போல மணிவரையை எம்பெருமானுக்கு உவமையாக்கிய ஆழ்வார்களின் அருளி செயல்களும் நிறைய உண்டு. பொன் செய்வரையை மணி குன்றினையன்றி என் மனம் போற்றி என்னாதே என்று திருநறையூர் பதிகங்களிலே ஒன்றிலே திருவங்கை ஆழ்வார் பாடுகிறார். பெருமாளையே மால்வரையை என்கிறார், மணிக்குன்றினை என்கிறார். இங்கு மணிக்குன்று என்று சொல்லப்பட்டவர் திருநறையூர் எம்பெருமான். அவர் பொன்னாலான பெரிய மலையாம், மணியாலான குன்றமாம். அதை தவிர இந்த ஆழ்வாருடைய மனசு வேறு எவரையும் போற்றி என்று சொல்லாதாம். இவ்வாறாக பகவானை மணிக்குன்று என்று வர்ணிக்கிறார். இப்போது இந்த அர்த்தம், பகவானே மணிக்குன்று என்கிற அர்த்தம் மும்மணி கோவையிலே எப்படி கிடைக்கிறது என்று பார்ப்போம். மணிவரையன்ன திருவுருவில் என்ற வரியில் மணிவரையன்ன என்பதை நின் என்பதில் மட்டும் அன்வயித்தால் மணிவரையன்னின் திருவுருவில் நீ மணிவரை போல இருக்கிறாய், உன் திருவிடுவத்தில் லட்சுமி வீற்றிருக்கிறாள் என்று அர்த்தமாகும். அடுத்ததாக இரண்டாவது வித்தியாச கருத்துக்கு, மணிவர் அயன்ன என்பதற்கு மணியும் வரையும் போல என்று அர்த்தம். மணியாலான வரை என்று அர்த்தம் சொல்லாமல் மணி என்றும் மலை என்றும் இரண்டு உபமைகளை கூறியதாக கொள்வோம். இதுவும் கூட ஆழ்வார்களுக்கு அபிமதமாயிருக்கும். மலையை மட்டும் எம்பெருமானின் திருமாணிக்கு உபமையாக்கிய பிரபந்தங்கள் பல உண்டு. அதே போல மணியை மட்டும் எம்பெருமானின் திருமாணிக்கு உவமையாக்கிய பிரபந்தங்களும் உண்டு. ஒன்று நம் பாணநாதம் என்று தேசிகனால் சிறப்பிக்கப்படுகிற திருப்பாணாழ்வாருடைய அமலாத்திரான் என்கிற பிரபந்தம். அதிலே ஒரு பாசுரம், கையினார் சுரி சங்கநலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார் துளபவிரையார் கமல் நீண்முடியம் ஐயனார் அணி அரங்கனார் என்று. இதனுடைய அர்த்தம், கையிலே ஆர்க்கின்ற சப்திக்கின்ற சுரிசங்கத்தையும் சீகக்கும் சக்கரத்தையும் கொண்டவர், நீண்ட மலை போல திருமேனி கொண்டவர், திருத்துழாயின் வாசனை பொருந்தி கமழ்கின்ற நீண்ட முடியை உடையவர், எம் தலைவர் அழகிய அரங்கனார் என்று அர்த்தம். இதிலே முதல் வரியிலே கையினார் என்பதிலே ஆர் என்பதிருக்கிறது. இரண்டாம் வரியிலே மெய்யனார் என்பதிலே ஆர் என்றிருக்கிறது. பிறகு துளப விரையார் என்பதிலே ஆர் என்பதிருக்கிறது. ஆர் என்ற பதத்துக்கு பல பொருட்கள். கையினார் என்று சொல்லும் பொழுது கையிலே ஆர்ப்பரிக்கின்ற ஒலி கொடுக்கின்ற என்று அர்த்தம். ஐயனார் என்று மூன்றாம் வரியில் சொல்லும் பொழுது ஐயன் மதிப்புக்குரியவரானபடியினாலே
ஆறு விகுதி சேர்த்து ஐயனையே ஐயனார் என்கிறார். அணி அரங்கனார் என்னும் பொழுதும் அப்படியே. ஆனால் துளப விரையார் என்பதற்கு விரை என்றால் வாசனை, ஆர் என்றால் பொருந்திய என்ற அர்த்தம். இவ்வாறாக ஆர் என்ற பதத்தின் பல பொருட்களாலே வந்த நயம் அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கு நமக்கு வேண்டிய விஷயம் அரங்கனின் திருமேனி நீள்வரை போல் மெய், நீண்ட மலை போல இருக்கிறது அவருடைய திருவுருவம். நீண்ட மலை போன்றது என்ற உவமையை நாம் இங்கு கவனிக்கிறோம். இதே போல திருவாய்மொழியிலும் விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், விட்டிலங்கு கருஞ்சூடம் மலையே திருவுடம்பு என்று. நமக்கு வேண்டிய பதம் மலையே திருவுடம்பு என்று. இதனுடைய அர்த்தம் இவருடைய கால் கை கண் இவற்றுக்கு தாமரை உவமையாகும், இவருடைய திருமேனிக்கு மலையே உவமையாகும். முதலடியில் செஞ்சோதி, இரண்டாம் அடியில் கருஞ்சுடர், இரண்டடியிலும் பொதுவாக விட்டிலங்குவது. அப்படி இலங்குவது மலையே திருவுடம்பு என்பது. பெரிய திருமொழியிலும் கருவறை போல் நின்றானை கண்ணபுர தம்மானை கண்டோ என்ற வரியில் கருவறை போல் என்று உவமை. பெரிய மலை என்றோ கருப்பான மலை என்றோ இரண்டு அர்த்தங்களில் ஏதாவது ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். கருவறை போல் நின்றானை, நின்ற திருக்கோலத்திலும் மலை திருஷ்டாந்தம். திருக்கண்ணபுரத்திலே கிடந்த திருக்கோலத்திலும் மலை திருஷ்டாந்தம். திருவரங்கத்திலே நீரார் மழை முகிலே நீள்வரையே ஒக்குமால் என்கின்றாம் காரார் வயலமரும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொலோ. அதே பெரிய திருமொழியில் அதே கண்ணபுரத்து பதிகம். இந்த பாசுரத்திலும் மேகமும் மலையும் இரண்டு தனித்தனி உவமைகளாக கூறப்பட்டன. நீரார் மழைமுகிலே என்று ஒன்று, நீள் வரையே என்று ஒன்று. இவ்வாறு எத்தனையோ பாசுரங்களில் மலை என்னும் உவமை பேசப்பட்டிருக்கிறது. வேறெத்தனையோ பாசுரங்களில் மணி மட்டும் உவமையாக பேசப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சில மாதிரி பாசுரங்களை பார்ப்போம். வாரணங்கொள் இடர்கடிந்த மாலை நீல மரதகத்தை மழைமுகிலே போல்வான் தன்னை. இந்த பாசுரத்திலே கஜேந்திர மோக்ஷம் பண்ணி கொடுத்த பகவானுக்கு வாரணம் கொள் இடர்கடிந்த மாலுக்கு நீல மரதகம் மழைமுகில் என்று இரண்டு உவமைகள். இதிலே நீல மரதகம் என்கிற மணி உவமை உண்டு, ஆனால் மலையை காணோம். மரப்பனோயினியான் மணியையே என்ற திருவாய்மொழி வரியில் மணி என்று உருவகம், எம்பெருமானே மணியாக உருவகிக்கப்பட்டிருக்கிறார். வானநாயகனே மணிமாணிக்க சுடரே என்ற வரியிலே தெய்வநாயகனையே மணிமாணிக்கம் என்று உருவகித்திருப்பதையும் பார்க்கிறோம். திருக்குறுந்தாண்டகத்திலே ஏற்றினை இமயம் மேய எழில் மணி திரளை என்றும், கோவினை குடந்தை மேய குறுமணி திரளை என்றும், மோன அழகோடு ஏற்றினை இமயம் மேய எழில் மணி திரள், கோவினை குடந்தை மேய குறுமணி திரள் என்றும், முத்தொளி மரகதமே முழங்கொளி முகில் வண்ணா என்றும், முதலிலே வதரிநாதனையும் பிறகு திருக்குடந்தை ஆறாவமுதனையும் பிறகு கிருஷ்ணனையும் மணித்திரளாக உருவகித்திருப்பதை காண்கிறோம். ரத்தன குவியல்
இவற்றிலிருந்து மணியும் மலையும் தனித்தனியே இரண்டு உவமைகளாக கொள்ளுவது ஆழ்வார்களுக்கு அபிமதம் என்று தெரிகிறது. ஆகையாலே மணிவரையன்னின் திருவுருவில் என்ற வரிக்கு மணியும் மலையும் போலே இருக்கிற உன் திருவடிவத்தில் என்றும் அர்த்தம் சொல்ல வேண்டும். மணிமயமான மலை போலே இருக்கிற என்று முதலில் சொன்ன அர்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி தேசிகனை நாம் கலிய நூரை குடி கொண்ட கருத்துடையோன் வாழியே என்று வாழ்த்துகிறோம். வாழி திருநாமத்திலே கலியன் இருக்கிறாரே திருமங்கையாழ்வார், அவருடைய உரை தேசிகனுடைய கருத்திலே குடிகொண்டிருக்கும் என்ற அர்த்தம் இந்த வாழ்த்து வரிக்கு. அப்படியானால் இந்த மணிவரை என்கிற உவமைக்கு கலியன் உரைகள் மேலும் இரண்டை காட்டுவது இப்போது தகும். ஒரு பாடல், பை விரியும் வரியறவில் படு துயிலமர்ந்த பண்பா என்றும் மை விரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் வண்டார் நீலம் என்பது பெரிய திருமொழி பாசுரம். இது திருச்சேற்ற பாசுரம். கூற்றினை குருமாமணி குன்றினை என்பது மற்றொன்று. இரண்டிலுமே மணிவரை மணிக்குன்று என்று உவமைகள் இருக்கின்றன. க்ஷீராப்திநாதன் பார்க்கடல் துயின்ற பரமன் ஆதிசேஷனிலே படுத்து உறங்கும் போது கடலிலே மணிமலை இருப்பது போல இருந்ததாம். படு கடலுள் மணி வரைபோர் மாயவனே என்று. இந்த மலையிலே மை விரியுமா, இவரது படுக்கையிலே பை விரியுமா? இந்த மலை என்பது இவருடைய திருமேனிதான். அதிலே மை விரியும் என்றால் கருமை அதிகமாக இருக்கும் என்று அர்த்தம். இவரது படுக்கையிலே ஆதிசேஷனிலே பாம்பிலே பை விரியும் என்றால் பாம்பினுடைய படம் சுருங்காமல் விரிவடைவது என்று அர்த்தம். இந்த பாசுரத்தின் மூன்றாவது வரியை நாம் சேவிக்கவில்லை. மூன்றாம் பாதத்திலும் செய் விரியும் என்று வருகிறது. அங்கே விரிவது என்றால் மலர்வது, புஷ்பங்கள் விரிவது. சமுத்திரத்து நடுவிலே பை விரியும் பாம்பனையில் மை விரியும் மணிமலையாக பள்ளி கொண்டிருக்கிறான் பரமன் என்கிறார். மும்மணிக்கோவை வரியிலே மணிவரையன்ன என்பதை நின் என்பதோடு கூட்டினால் பகவான் ரத்ன பர்வதம் போன்றவன் என்று அர்த்தமாகும். அதே மணிவரையன்ன என்பதில் என்பதை திருவுருவில் என்பதோடு கூட்டினால் பகவானின் திவ்ய மங்கள விக்கிரகம் மணிமலை போன்றது என்று அர்த்தமாகும் என்று பார்த்தோம். முதலாவதிலே செயல் ஒப்புமை முக்கியம், இரண்டாவதிலே வடிவமைப்பு ஒப்புமையும் முக்கியம். இன்று இதுவரை பார்த்ததன் சுருக்கம் மணிமலை போன்ற எம்பெருமானுடைய மணிமலை போன்ற திருமாயணியிலே இனி பார்க்கவிருப்பது போல மணிமலை போன்ற திருமார்பிலே மலர்மகளானவள் விளக்காக ஜுவலித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது. அடுத்த வாரம் மூன்றாவது விதமாக அன்வயம் கொண்டு பகவானுடைய திருமார்பு மணிவரை போல இருக்கிறது என்பதை விளக்கி அணியமராகத்து என்ற வரியினுடைய விசேஷார்த்தங்களை ரசிக்கப் போகிறோம்.
தூப்புல் திருவேங்க உடையான் திருவடிகளே சரணம்.